हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णा वो नुम वागीषा यदने लक्ष्मीस वक्षसि यस्यास्ते हृदये संवत तम नृसींहम अहम भजे जन्मा से यतरतार्थेष्विजस्वराट तेने ब्रह्मय आदि कव मुख्यंति यसूरय तेजो त्रिसर्गो मृषा सत्यं परं धीमहि वायुना उत्क्रामता कास श्वास काश्वासकृतायासह कंठे घुरघुरायते शयान पिशोचदि परवीतस्वबंधु वाच्यमें न ब्रूते कालपाशवशंगं कुटुब व्यापतात्मा अजितेन्द्रियः म्रियते रुदता स्वाना उदनया हस्त யமதூத்தௌ ததா பிராப்தௌ ச ரபசீக்ஷண சார்ஸ்திருதய சக்ரின் மூத்திரம் விமுஞ்சதி கபிலர் தேவஹூதிக்கு ஜனங்களினுடைய ஒரு அஹ் வந்து எடுத்து காமிச்சு அதாவது பகவத் பக்தி இல்லைன்னா எப்படி ஒரு மனுஷன் இவ்வுலகத்துல வந்து சஞ்சாரம் பண்றான் அதனால அவனுடைய மரண தருவாயில் அவன் இருக்கும் பொழுது அவனுக்கு என்னென்ன நடக்கிறதுங்கறத வந்து அஹ் ரொம்ப ஒரு என்ன சொல்றது அதனுடைய உண்மையான விஷயங்களை வந்து எடுத்து நமக்கு வந்து சொல்றார் எப்படி இருக்கும்ங்கிறத வந்து நமக்கு ஒரு ஒரு ஃபிலிம் போட்டு இங்க கபிலர் தேவகுதிக்கு சொல்ற வழியாக நமக்கு சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடும் ஆனா அங்க கீதை மாதிரி சில டெக்ஸ்ட் எல்லாம் எடுத்தோம்னா கீதையில எப்படி சொல்றாருன்னா எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜதி அந்தே கலேபரம் தம் தமேவ ஏத்தி கவுந்தேய சதா தத்பாவபாவிதான்னு இருக்கு தத்பாவபாவிதா எந்த பொருளை நம்ம வந்து மனசுல நினைச்சுக்கிறோமோ அந்தே கலேபரம் தியஜதி சரீரம் விழும் பொழுது எந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து ஸ்மரண மனசுல நினைச்சுட்டே இருக்கோமோ தத்பாவ பாவிதகா அந்த பாவத்தினால அப்படியே மாறி அதுவாகவே நம்ம வந்து ஒரு ஜ அந்த ஜென்மாவை எடுக்கிறோம் அதுதான் ஜட ஜடபரதனுடைய உபாக்கியானத்துல அவர் வந்து மானை பத்தியே நினைச்சுட்டு இருக்காரு இதுக்கு யாரு சாப்பாடு போடுவா என்ன ஏதுன்னு அவர் வருத்தப்பட அவரே வந்து அடுத்த ஜென்மாவில மானா பறக்குறாருங்கிறோம் சோ ஒன் மோர் அவருக்கு ஒரு ஜென்மம் தேவையா இருந்தது மோட்சம் அடையறதுக்கு ஆனா அந்த சமயத்துல நம்மளுடைய அது ஜடபரதரை சொல்லும் பொழுது அவர் பெரிய ரிஷி அவருக்கு வந்து ஒரு ஜென்மால சுலபமா முடிஞ்சிருத்து நமக்கு அந்த மாதிரி வந்து ஒரு பிரசக்தி இல்லாத காரணத்தினால பல பேர் நமக்கும் ஒரு வழிய கொடுத்துருக்கா போன தெரம் அந்த முகுந்தமாலா ஒண்ணு சொன்ன அதை எடுத்து பார்த்தேன் கிருஷ்ணத்வதிய பத பங்கஜ பஞ்சராந்தம் அத்தியைவமே விஷது மானச ராஜஹம்சா என்னுடைய மனசு வந்து உன்னுடைய திருவடிங்கிற ஒரு ஒரு கேஜ் இருக்கே அதுக்குள்ள நுழைஞ்சுட்டோம் ஏன்னா என்னுடைய மனசு வந்து ஒரு அன்னபக்ஷி மாதிரி எல்லா இடத்துலயும் பர அப்படியே பறக்கிறது மானச ராஜஹம்சா அது பங்கஜ பஞ்சரந்தம் பஞ்சராந்தம் அதுக்குள்ள நுழையட்டோங்கிறார் உன்னுடைய திருவடிங்கிறது ஒரு கேஜ் மாதிரி அதுக்குள்ள போய் அது நுழைஞ்சுட்டோம் ஹே கிருஷ்ணா ஏன்னா பிராண பிரயாண சமய என் பிராணன் வந்து என்னை விட்டு போகும் பொழுது அதுதான் இங்க உத்கிரமா உத்கிரமதா வாயுனா கப வாத பித்தகி கண்ட அவரோதன விதோ அதே இங்கேயும் அதே மாதிரிதான் கப சம்ருத்த நாடிகா காச சுவாச கிருத ஆயாசகா கழுத்துல அப்படியே கரு கருன்னு ஒரு சத்தம் வந்து இருக்கோங்கிறார் கபம் வாதம் பித்தம் இவைகள்னால அப்படியே கண்ட அவரோதன விதோ என்னுடைய க தொண்டை வந்து அப்படியே கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும் பொழுது ஸ்மரணம் குதஸ்தேன்னு கேட்கிறார் உன் ஸ்மரணம் வருமா எனக்கு எங்க இருந்து வரப்போறது இப்பவே என் மனச தூக்கி அதுல போட்டு பூட்டிடுறேன் அந்த கண்ணன்னுங்கிற ஒரு திருவடியில போட்டு பூட்டிட்டோம்னா நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வராது இல்லையோ இன்னும் சொல்ல போறாரு நரக்கத்தினுடைய வேதனைகளை வந்து ஆரம்பிக்கிறார் இதுல இருந்து ஏன்னா யமதூதர்கள் வந்து நிப்பா பயமா இருக்கும் அவன் நிக்கிறத பாக்கும் பொழுது அப்போ அந்த சமயத்துல அப்படியே உடம்புல ஒரு நடுக்கம் ஏற்பட்டு அவ இழுத்துண்டு நம்மள வந்து பல யோஜனை தூரம் இழுத்துண்டு போறான் அவர் அவருடைய ஒரு ஒரு காரியத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன கர்மாக்கள் பண்ணிருக்கோமோ அதுக்கு இப்பவே அனுபவிக்கணும் அல்லது பல ஜென்மாக்கள் எடுத்து ஜென்மாவில அனுபவிக்கணுமா என்னங்கறதெல்லாம் சித்திரகுப்தன் நமக்கு கணக்கு போட்டு வச்சுருப்பார் இவான கையோட இந்த யம தூத்தர்கள் இழுத்துண்டு நரக்கத்துல போய் படும் வேதனைகளை பட்டு ஏன்னா ரொம்ப கொடும் பாவமா இருந்ததுன்னா அதுக்கு வந்து கொடுமையான தண்டனையை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து ஜென்மாக்கள் எடுத்து வரணும் புழுவாகவோ ம மரமாக அப்படின்னுட்டு சிவபுராணத்துல வருது இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு ஜென்மாவை எடுத்து எடுத்து க பாவங்களை கழித்து கழித்து அதுக்கப்புறம் நரஜென்ம லபதே அப்படின்னு வ வரப்போறது இந்த இடத்துல அததான் இந்த இருந்து இருபத்தெட்டு என்னென்ன அனுபவிப்பான் ஒரு மனுஷன் அப்படிங்கிறத வர்ணிச்சுண்டு வர்றார் தேக ஆபிருத்திய பாசைகி பத்வா கலே பலாத்து நயதோ தீர்க்கம் அத்வானம் தண்டியம் ராஜபட்டாக யதா ஒரு தண்டியம் தண்டனை கொடுக்க வேண்டியவன் ஒருத்தன் தண்டன அர்ஹா தண்டனை கொடுக்க வேண்டிய ஒருவனை யதா ராஜபட்டாக அரசனுடைய அஹ் போர்வீரர்கள்லாம் எப்படி ஒரு தண்டிக்கப்பட வேண்டிய ஒருவனை நயத்த தீர்க்க அத்வானம் நயத்த அவனு சும்மா ஒரு ஒரு இதுல போட்டு சைலண்டா ஆயிஷன் போலாம் மொழியோ அப்படி பண்ண தரதரன்னு தர தரனுச்சு இழுத்து இப்படி எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் மொல்யும் அப்படி சொல்றார் யதா எவ்வாறு அரச வீரர்கள் ராஜ பட்டாக தீர்க்க அத்வானம் நயதா ரொம்ப ஒரு தூரக்க ஒரு வழியில இழுத்துண்டு போவாளோ எப்படி இழுத்துண்டு போறா கலே கழுத்துல பாசைகி ஆவருத்திய பாசங்களாக தேகே ஆவருத்திய இந்த யாத்தனாங்கிறது அப்புறம் எடுத்துப்போம் இப்போ வந்து தேக ஆவருத்திய பாசைகி கயத்துனால அவளுடைய தேகத்தை கட்டி அதுக்கப்புறம் கழுத்தை கழுத்துலயும் கட்டி அந்த செயின் மாதிரி போட்டு அந்த செயின்ல ஒரு கயத்தை வச்சு பலாத்து ரொம்ப ஒரு பலத்தோட போர்ஸோட நயதகா இழுத்துண்டு போற மாதிரி வேணும்னா ஒருத்தன் வருவான் அந்த மாதிரி தண்டி தண்டனை பண்ற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான்னாலேஸ் திங்கிங் தானே அப்படி அவனுக்கு அந்த புத்தி இல்லைன்னா நல்லதை பண்ணிடுவானோ இல்லையோ ஆகையினால அவன் வேண்டாம அவனை தான் இழுத்துட்டு போக வேண்டியிருக்கு இதே நிலைமைதான் உங்களுக்கு நரக்கத்துக்கும் யாத்தனா தேகே யாத்தனாங்கும் பொழுது உங்களுக்கு அந்த நரக்க தேகம் நரக்கத்துக்கு உகந்ததானோ ஒரு தேகம் பதப்பட்டு நம்மளை எடுத்துட்டு போவா ஒரு தேகத்துல ஏன்னா அங்க இருக்கக்கூடிய கொடுமைகளை வந்து நமக்கு அனுபவிக்கணும்னா அந்த அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு தேகத்தை நமக்கு கொடுக்கணும் இல்லையோ அதனால இதே போல எப்படி நமக்கு வந்து இந்த ஒரு அஹ் இவ்வுலகத்துல இந்த ராஜபாட்டேங்கிற இல்லையோ அதாவது ராஜபாட்டேன்னு இப்போ எங்கேயோ சபர்ஸ்ல இருக்கிறவா அவளை வந்து அந்த ராஜ மார்க்கம்னு சொல்லுவோம் நல்ல வைடா ஒரு மார்க்கம் அண்ட் அது நல்ல லாங் டிஸ்டன்ஸ் தீர்க்க மத்வானம் அதுல பிடிச்சு தர தர இழுத்துன்னு போவா எவனையும் இழுத்துன்னு போறான்னு உடனே நூறு பேர் வந்து வேடிக்கை பார்த்து அவனை அவமானப்படுத்துறது கிடையாது இதெல்லாமும் பார்ட் ஆஃப் தட் பாப்பம் அதை அனுபவிக்கிறதுக்காக தான் எப்படி இவ்வுலகத்துல நடக்கிறதோ அதே போல நரக்கத்து அஹ் பாதையிலையும் உங்களுக்கு நடக்கிறது அப்படிங்கிறதுக்காக இங்க ஆரம்பிக்கிறார் சோ யாதனா தேகே யாதனா அந்த நரக்கத்துக்கு உண்டான ஒரு தேகத்தில் பாஷைகி ஆவருத்திய பாசங்களால் கயிற்றை போட்டு கட்டி அவன் வந்து அஹ் ஆவருத்திய கலே பத்வா கழுத்தில் கட்டி சோ பாஷைகி ஆவருத்தியான பாசங்களினால் சுத்தி அஹ் கலே பத்வா கழுத்தில் கட்டி பலாத்து நயதா லைன்ல வந்து விடுறது பலாத்து நயதா இப்போ ரொம்ப ஒரு ஹட்டாத்து ஒரு இதோட நயதகா இழுத்து கொண்டு செல் செல்பவர்கள் தீர்க்கம் அத்வானம் நயதகா தீர்க்கம் ரொம்ப ஒரு ரொம்ப தீர்க்கமான நீண்ட ஒரு பாதையில் நயதகா செல்லப்படுகின்றவனான ஒருவன் எப்படி இருக்கான்னா தயோகோ நிர்பின்ன ஹிருதா அவர்களால் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டியம் தண்டனையானது ஏற்படுகிறது இது வந்து ஆஹ் யாத்தனா தேகே யாத்தனான நரக்கம் அதுதான் பார்த்துட்டு இருந்தேன் ஆஹ் யாதனா தேகே யாதனா சரீரத்தில் நயத்தகாங்கிறது த்விவச்சனத்துல இருக்கு எதுக்குன்னா யமதூதர்கள் ரெண்டு பேர்னு போன ஸ்லோகத்துல சொல்லிட்டு அதனால ரெண்டு பேர் நயத்தி நயதா ரெண்டு பேர் இழுத்துண்டு போறா யாத்தனாதேகே யாத்தனா சரீரம் நரக சரீரத்தில் அவனை ஆவிர்த்திய அவனை அடைத்து அல்லது ஒரு சுத்தி பாசைகி பத்வா கலே பாசங்கள்னால கழுத்திலையும் உடம்ப சுத்தி கட்டி பலாத்து நயதா பலாத்து ஒரு பலத்தோட எவ்வாறு ஒரு வந்து எப்படி ஒரு தண்டிக்கப்பட வேண்டியவனை நீண்ட ஒரு வழியில அழிச்சிட்டு போவாளோ அந்த மாதிரி தீர்கத்வானம் நீண்ட வழியில் நயதகா அழித்து செல்கிறார்கள் அவ்விரு எமதூதர்களும் அடுத்தது தயோர் இதுல சொல்லியிருக்கர் சங்கராச்சாரியர்

அது என்னன்னா உங்களுக்கு இன்ஃபுளுசஸ் ஆஹ் இருக்கும் ஒவ்வொரு கவிக்கு யாதவாபிதயத்துல வந்து வேதாந்த தேசிகரபொழுது வசுதா ஸ்ரோத்ரஜ்மின்னு வியாச மனசி ஸ்திதே அப்படின்பர் வால்மீகியும் வியாசரும் மனசுல இருக்கும் பொழுது கவிகள்லாம் வந்து தன்னுடைய காவியத்தை எழுதுவாம்பா அதாவது தேர் நேச்சுரலி இன்ஃபுளு அதனால ஸ்தோத்திரங்களோ இல்ல ஒரு காவியங்களோ நேச்சுரலா அந்த வார்த்தைகள் அங்கங்க வரும் இதுக்கு வேற எதுவுமே சொல்ல முடியாது கழுத்துல பிடிச்சு கட்டிங்கிறதுக்கு நீங்க வந்து பரியாய பதம் எழுதுறதுக்கு கலே கண்டே பத்வானம்னா நீங்க வந்து போட்டுக்கலாம் வேற வார்த்தை கிடையாது அதனால அதுதான் உபயோகப்படுத்தி ஆகணும் சோ யாத்தனா தேகே ஆவிருத்திய தாசை பத்வா கலே பலாத்து நயதோ தீர்க்க அத்வானம் தண்டியம் ராஜபடாகா யதா தயோர் நிர்பின்ன ஹிருதயா தர்ஜனை ஜாத வேபத்து பதி ஸ்வபிஹி பக்ஷமான ஆர்த்தோ அகம் ஸ்வம் அனுஸ்மரன் கேக்கிறச்சே ரொம்பவே வந்து நமக்கு கோரமா இருக்கும் இதெல்லாம் நம்ம மரணம் முடிஞ்சு எப்படி நம்ம வந்து நரக்கத்துக்கு இழுத்துன்னு போற ஒரு மனுஷனை பத்தி பேசுறது இதெல்லாம் சொன்னா நம்ம அந்த நரக்க பாபங்கள் நரக்கத்துக்கு போற மாதிரி உண்டான பாபங்களை பண்ண மாட்டோங்கிறதுக்காக இந்த மாதிரி நமக்கு அந்த ஒரு சீனை தயோகோ நிர்பின்ன ஹிருத தயோகோ அந்த யமதூதர்களினால் தயோகோ தர்ஜனைகி அவர்கள் வந்து மெரட்ரா அந்த மெரட்டல்கள்னால் நிர்பின்ன ஹிருதயா அப்படியே ஹிருதயம் பழக்கப்பட்டு ஜாத வேப்பூ நடுக்கம் ஏற்பட்டவனாக பதி வழியில் ஸ்வபிகி பக்ஷ்யமானஹா அங்கங்க அந்த நரக்கத்துக்கு போறச்சு அங்க வந்து நாய்கள் எல்லாம் இருக்கு அந்த நாய்கள்னால அஹ் கடிக்கப்படுறான் சாப்பிடப்படுறான் அது வந்து அப்படியே க சோ ஸ்வபிகி பக்ஷியமானஹா ஆர்த்தகா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவனாக அகம் ஸ்வம் அனுஸ்மரன்னு சலதி இத்தியர்த்தக அந்த சலதிங்கிறது நம்ம எடுத்துக்க அடுத்த இருந்து எடுத்துக்கணும் ఆర్త సంల ద్వితీయే అన్వయ అడుత శ్లోకతో அகம் அனுஸ்மரன் இந்த மாதிரி வேதனைகளை தான் ஏன் அனுபவிக்கிறோம்னா அந்த மரணத்துக்கு அப்புறம் அந்த புனர் பூர்வ ஜென்மத்தினுடைய ஞாபகங்கள்லாம் அந்த வந்துடுறது ஏன்னா சம்ஸ்கார ரூபமாக உங்களுக்கு அந்த பதினேழு சாமாம் பொட்டலத்தோட தானே அவன் போறான் அந்த சூக்ம சரீரத்தோட போகும் பொழுது அந்த இன்டர்மீடியரி நமக்கு அந்த கர்ப்பவாசம் ஏற்படும் வரையில் உங்களுக்கு வந்து பூர்வ ஜென்ம சம்ஸ்காரங்கள் அந்த ஸ்மரணை இருக்கும் என்னென்னலாம் நம்ம ஜென்மாக்கள் எடுத்திருக்கோமோ அதுல வந்து அந்த ஜென்மாக்களினுடைய

வேற வழி இல்ல ஆனா அதுலயும் அந்த பகவத் சிந்தனைய வந்து எதுக்காக ஸ்ட்ரெஸ் பண்றான்னா இந்த ஒரு நல்ல விஷயத்துல நம்மள புக வைக்கிறதுக்காக உண்டான ஒரு பகவத் சிந்தனை அதனால அதை திருப்பி திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்றோம் சோ அகம் ஸ்வம் அனுஸ்மரன்னு ஸ்வம் அகம் தன்னுடைய அகம் பாபத்தை அனுஸ்மரன்னு அணுன மறுபடியும் மறுபடியும் அதை நினைவுபடுத்தி கொண்டு ஆர்த்தக வேதனைப்பட்டு கொண்டு அந்த அந்த நரக மார்க்கத்துல அவன் செல்கிறான் சோ தயோர் நிர்பின்ன ஹிருதயா தர்ஜனை ஜாத வேபது பதி ஸ்வபிஹி பக்ஷமான ஆர்த்தக அகம் ஸ்வம் அனுஸ்மரன் ம உதகே சலத்தீங்க இந்த கிரியாபதம் தான் நமக்கு அதோட சேர்றது ஆர்த்தா கஷ்டப்பட்டு இருக்கிறவனான அவன் தாகம் ஏன்னா நடக்கிற இடம் எப்படின்னா தப்த வாலுக்கேங்கிற நிராசிரம உதக்கே தப்த வாலுக்கே வாலுக்கம்னா மணல் நம்ம டெசர்ட் மாதிரி இருக்கக்கூடியது ஆனா அந்த டெசர்ட்ல என்னன்னா உங்களுக்கு அப்படி தகிக்கிறது மணல் ஜென்ரலி மணல் வந்து ரொம்ப நேரம் சுடு உங்களுக்கு வந்து சூரியன் அஸ்தமநானதுக்கு அப்புறம் கூட நீங்க நல்ல ஒரு ஹீட் வெயில் இருக்கக்கூடிய ஒரு நாள்ல நீங்க போய் வந்து அக்னி நட்சத்திர நாள்ல போய் நீங்க நின்னா பீச்ல அந்த மணல் வந்து கொஞ்சம் சூரியோதயத்துக்கு அப்புறமும் கூட வாம்த்து இருந்துட்டே இருக்கும் இங்க சதா சர்வ காலமும் உங்களுக்கு வந்து அர்க்க தவானல அணில இதனால சந்தபியமான அங்க வந்து சூரியன் பிரகாசிச்சுட்டே இருக்கு இது வந்து இந்த நரக்க மார்க்கத்தை பத்தி சொல்றார் அந்த நரக்க மார்க்கமானது எப்படி இருக்குன்னா பெரிய டெசர்ட் மாதிரி இருந்துட்டு இருக்கு எங்க சூரியன் அஸ்தமனமே ஆகாதோ அந்த மாதிரி அறுக்க சூரியன் பயங்கரமா பிரகாசிக்கிறது தவானல எங்க பார்த்தாலும் காட்டுத்தீ மாதிரி உங்களுக்கு வந்து சைடுல எல்லாம் ஒரு ஒரு அக்னி ஒண்ணு கொதிக்கிறது அதை தவிர அணில காத்து சூறாவளி மாதிரி காத்து வேற அடிக்கிறது ஆகையினால அங்க மழைக்கு ஒரு பிரசக்தியே கிடையாது மழையினாலே உங்களுக்கு குளிர்ச்சி அங்க உடனே யூ வில் நாட் சஃபர் இல்லையா ஆனா இங்க இருக்கக்கூடியது எல்லாமே மூன்று விஷயங்கள் உங்களுக்கு சஃபரிங்க கொடுக்கறது அப்படி அப்போ அந்த மணலும் உங்களுக்கு வந்து நல்ல கொதிக்கிற மணல் பக்கத்துல அக்னி இருக்கு அதனால வேற இன்னும் மணலுக்கு வந்து ஒரு சூட்டு ஏறிக்கும் அதுல அப்புறம் காத்து வேற இருக்கு இஸ் நோ சான்ஸ் ஆஃப் இப்ப மணல்ல நீங்க வந்து பீச்ல போனா கூட ஒரு கொஞ்சம் கைய உள்ள விட்ட எழுத உள்ள ஒரு ஈரப்பதமாவது இருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு ஈரப்பதமும் இங்க கிடையாது ஏன்னா காத்துனால அப்படியே எல்லாம் காஞ்சு கிடக்கு அந்த பிரதேசமே அப்படி தத்த வாழுகே மேலும் அந்த இடத்துல நிராசிரம உதக்கே நிர்கதா ஆசிரமஹா விஸ்ராமஸ்தானம் உதகம்மின் அந்த கொதிக்கிற மணல் பிரதேசம் எப்படி இருக்குன்னா நம்ம போய் ஒரு கொஞ்ச நேரம் விசிராந்தி அடையலாம்னு உட்கார்றதுக்கு ஒரு மரஞ்செடியோடி கிடையாது விசிராமஸ்தானம் கிடையாது நடந்துட்டே இருக்கணும் கான்ஸ்டண்டா உதக்கம் ஜலம் கிடையாது இதனால இப்ப என்ன என்னாருது பரீத்தகா பசி தாகம் இதனால வியாபிச்ச பரீத்தகானா வியாப்தகா பாடி சில சமயம் நமக்கு வந்து வி ஃபீல் சோ வந்துட் சிம்பிளா யோசிச்சு பாருங்க ஒரு ராத்திரி தூங்கி கார்த்தாலும் நம்ம எழுந்து ஒரு டம்ளர் வாட்டர் குடிக்கிறச்சு என்னமோ நம்ம ஸ்கின் எல்லாம் நமக்கு வந்து அப்படியே ஜில்லுன்னு ஆறா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதுதான் அந்த அப்படின்னா அந்த தாகம் நமக்கு வந்து தேகம் பூரா வியாபிச்சு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கணும் அந்த டீஹைட்ரேட்டட் ஃபீலிங் அதுதான் இங்கே சொல்றார் க்ருத் த்ரிட் பியாம் பரிதஹ வியாப்தஹ கம்ப்ளீட்லி என்கல்ஃப்ட் பை ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட் அப்படிப்பட்டவன் அர்க்க தவானல அனிலைஹி சந்தப்யமானஹ சூரியன் காட்டு தீ அதுக்கப்புறம் காற்று இவைகளினால் சந்தப்யமானஹ வாட்டப்பட்டவனாக கிருச்சிரேன ரொம்ப கஷ்டப்பட்டு மேலும் பிருஷ்டே கஷையா தாடித்தகா பின்னாடி முதுகில இந்த யமதூதர்கள் ஒரு இத வச்சுண்டு அவ அடிச்சுட்டு இருக்கா கஷா ஆஹ் ஷாட்டைய வச்சுண்டு அடிச்சுட்டு இருக்கா கான்ஸ்டண்டா கஷையா தாடித்தகா ஷாட்டையினால் அடிக்கப்பட்டவனாக அசக்தகா அப்படி முடியாமல் இருந்த பொழுதிலும் அவன் வந்து நிராசிரம உதக்கே இருப்பிடம் இல்லாமல் ஜலமும் இல்லாமல் இருக்கக்கூடிய தப்த தப்தே கொதிக்கும் மணல் பிரதேச கொண்ட பதி வழியில் அப்படி முடியாதவனாக இருந்த பொழுதிலும் சக்தி அற்றவனாக இருந்த பொழுதிலும் சலதி செல்கிறான் நடந்தே தீரணுமே அங்க வந்து தெர் இஸ் நோ அதர் பாயிண்ட் ஏன்னா அவனுடைய பாடிய வந்து அப்படி அந்த யதனா தேகமாக அப்படி பண்ணி வச்சிருக்க ஆஹ் எமகிங்கர ஆமா அதிபீஷண கடுபாஷன்கர பட்டலி கிருத தாடன அந்த கஷையா தாடித்தகாங்கிறார் சாட்டையால அடிக்கப்பட்டு மரணாகமன சமையே உமையா சகா எல்லா இத இதை திருப்பி திருப்பி நம்ம நினைச்சுக்கணும் அம்பாளா இருந்தா அம்பாள வந்து அப்படியே மனசுல நீ வந்து நிக்கணும் பார்னுட்டு பகவான வேண்டிக்கிறது சிவன இல்லையா முருகன் இல்லையா கிருஷ்ணன் கிருஷ்ணா தவ இப்பவே என்னுடைய மனசு உன்னுடைய இதுக்குள்ள போயிடட்டோம் அப்படிங்கிறார் எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே அதையும் பார்த்து வச்சேன் எப்ப பார்த்தாலும் அப்போதைக்கு இப்போதே மற்றம் சொல்லிட்டு இருக்கோமே எலியும் போது நலியும் போது அதாவது நம்ம வந்து மரணம் அடையும் பொழுது நம்ம வந்து நினைக்க போறதில்லை அந்த சமயத்துல அதனால இப்ப நினைச்சுக்கணும் சாதாரண பசி வரும் பொழுதே நமக்கு வந்து வேற எந்த விஷயமும் ஸ்மரணையில இல்லாத பொழுது அந்த நரக்கத்துக்கு போற வழியில நமக்கு ஞாபகம் இந்த கஷ்டப்படும் பொழுது பரீதோ அர்க்க தவானிலைகி சந்தப்பியமான பதி தப்த வாலுகே கிருச்சிரேன பிருஷ்டே கஷயாச்ச தாடிதா சலத்தியாசக்தோ அபி நிராசிரம உதகே தத் தத்திர பதன் சிராந்தா மூர்ச்சிதா புனருத்திதா பதா பாபி யசா நீதா தமசா யமசாதனம் அங்கங்க வந்து அப்படியே விழறான் விழுந்து மூர்ச்சை அடையறான் ஒரு கலப்படையரா அந்த ஜீவனை சொல்றாரு இங்க நரக்கத்துக்கு ஐஷன் போற அந்த பாப மார்க்கத்தினால அழைத்து செல்லப்படுகின்றவனான அவன் யம சதனத்துக்கு ஐஷன் போகப்படுறான் அங்கங்க அங்க விழறா விழுந்து அப்படியே மூர்ச்சை அடைந்து உங்களுக்கு அஹ் மூர்ச்சை அடைந்து புலருத்தி தக மறுபடியும் எழுந்து அதுக்கப்புறம் பாவம் செய்த ஒரு மார்க்கம் வழியாக செல் சென்று அந்த யமனுடைய இதுக்கு கடைசியா அழிஷின் போறான் அதோட முடிஞ்சுதான் இல்லை இன்னும் போ சொல்ல போறாரு தத்திர தத்திர பதன்னு ஆங்காங்கே பதன்னு விழுந்து கொண்டு ஷிராந்த ரொம்ப களைப்புடையவனாக மூர்ச்சிதா மூர்ச்சை அடைந்து அதுக்கப்புறம் புனருத்திதா மறுபடியும் எழுந்தவனாக ரொம்ப பாபீயசா தமசா பதா யமசாதனம் பா பாபீயசா ரொம்ப கொடூரமான அல்லது பாபம் பா பாபம் கொண்டதுங்கிறது இல்லாத பாப்பாங்கிறது வந்து யூஸ்வலி நம்மளுடைய கிரியை செயலுக்கு நம்ம சொல்றோம் இங்க வந்து பாபீயசா மார்கேனங்கும் பொழுது அந்த ரொம்ப கொடூரமாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தினால் அப்படின்னு சோ பாபீயசா தமசா இருண்டு இருக்கக்கூடிய அந்த மார்க்கம் சூரியன் இருக்கு தவானல காட்டுத்தீ இருக்கு உங்களுக்கு காத்தடிக்கிறது ஆனா இருண்டு இருக்கக்கூடிய மார்க்கம்ங்குற இதெல்லாம் பாசிபிளான்னா பாசிபிள் ஏன்னா உங்களுக்கு எப்படி என்னன்னு நமக்கு சொல்ல தெரியாது இப்ப முன்ன பின்ன செத்தாதான் தெரியுங்கிற மாதிரி இது தமசா பதா அந்த ஒரு கடூர கொடூரமான இருள் நிறைந்து இருக்கக்கூடிய தமசா பதா மார்க்கேன அந்த வழியினால நீதா யம சாதனம்னு அர்த்தம் யம சாதனம்ங்கும் பொழுது யமனுடைய வீட்டிற்கு யம லோகத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறான் தத்திர தத்திர பதன் சிராந்தோ மூர்ச்சிதா புனருத் திதா பதா பாபியசா யசா நீதா தமசா யமசாதனம்

யோஜனைகள் எவ்வளவுன்னா நவ சஹசராணி யோஜனா நாம் யோ தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் யோஜனைகள் ஒரு யோஜனைங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோமீட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க நீங்க இதெல்லாம் வந்து சாத்தியமான அதுக்குதான் முதல்லயே யாத்தனாதேகேன்னு போட்டார் நரகீ சரீரம் ந நரகத்துக்கு உகந்ததாக ஒரு பதப்பட்ட சரீரத்துல வந்து உக்காத்தி வச்சுட்டா இருந்த ஜீவனை அதனால இந்த ஜீவனுக்கு இழுத்து செல்லப்பட வேண்டியது அண்ட் தட் டிஸ்டன்ஸ் அதனால இவ்வளவு தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் யோஜனைகள் அந்த வழியனுடைய யோஜனைகளை சஹசிராணி திரிபிகி முஹூர்த்தகி மூன்று முகூர்த்தங்கள் நாட் ஈவன் த்ரீ டேஸ் மூணே மூணு முகூர்த்தங்கள்ல வா இரண்டு முகூர்த்தங்கள் ஒன்றரை மணி நேரம் மூணு மணி நேரம் இல்லையா ஒரு நாழி முகூர்த்தம் இதெல்லாம் கணக்கு இருக்கு அது அந்த முகூர்த்தங்கள் வேறையா இருக்கலாம் நம்ம வந்து தெய்வ வருஷத்து இப்ப தேவ வருஷங்கள் எவ்வளவு பிரம்மாவனுடைய வருஷங்கள் ஒரு கல்ப காலம் ஒரு நாள் ஒரு கல்பம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம கணக்கு முதல்ல சொன்னோம் அந்த டைம்னுடைய ஒரு டேபிள் போட்டு காமிச்சு அதுல பித்திருக்களுக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைம் ஸ்கேல் இருக்கு அந்த டைம் ஸ்கேல்ல மூணு முகூர்த்தம்னு தான் மைண்ட்ல செட் ஆயிருக்கும் ஆனா நம்மளுடைய ஒரு ஒரு இதுல பார்த்தோம்னா ஒரு வருஷ காலம் வந்துடும் அவளுக்கு அந்த அந்த டைம் ஃப்ரேம் அப்படின்னு கணக்கு இருக்கு அதனாலதான் நம்ம வந்து ஒருத்தர் காலமானத்துக்கு அப்புறம் வருஷாதிகம் ஆகும் பொழுதுதான் அவளை பித்திருக்களோட சேர்த்து வைக்கிறதுங்கிறத நம்ம இது பண்றோம் சோ அந்த என்டையர் டைம் பீரியட்ல வந்து அவ நரக்க வேதனைகள் அனுபவிக்கணும்னா அதை அனுபவிச்சு அதுக்கப்புறம் பித்திருக்களோட சேர்ந்து அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மா வாட் வேற அதுக்கெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு நமக்கு வேற புராணங்களை எடுத்து பார்க்கணும் அப்போதான் நமக்கு அந்த இது தெரியும் தெரியும் இங்க திருபிகி முகூர்த்தி மூன்று முகூர்த்தங்களிலோ அல்லது வா இரண்டு முகூர்த்தங்களிலோ அஹ் யாத்தனாக பிராப்னோதி நீதகா சன்னு யாத்தனாக பிராப்னோத்தி நீதஹா இழுக்கப்பட்டவனாக இருந்தவனாக அவன் யாத்தனாக இந்த யாத்தனாங்கிறது வந்து நரக்க லோகம்னு எடுத்துக்கணும் இங்க நரக்க லோகங்களை பிராப்னோதி அடைகிறான் யோஜனா நாம் சஹசிராணி நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா ஒரு மூணு முகூர்த்த காலமோ இல்ல ரெண்டு முகூர்த்த காலம் நடந்த மாதிரிதான் ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனா அந்த காலம் வந்து நம்ம அவ்வளவு அனுபவிச்சிருப்போம் யோஜனா நாம் சஹஸிராணி நவதிம் நவஜ அத்வனகா

இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அஹ் தன்னுடைய சரீரங்களை அஹ் உள்முகாதிபிகி வேஷ்டயித்வா உள்முகான தீப்பந்தம் கொள்ளிக்கட்டை இந்த கொள்ளிக்கட்டைகள்னால அப்படியே வேஷ்டயித்வா சுத்திட்டு ஆதீபனம் ஆதிபனம் கொடுத்தறது பிராப்பணோதிங்கிறது இங்க நமக்கு இத இதாத்தனாக சங்கேபத்தகா தரிசயதி சதுர்பிகி நாலு ஸ்லோகங்கள்ல சங்கேபமாக உங்களுக்கு வந்து அந்த நரக்க லோகங்களினுடைய கஷ்டங்களை நமக்கு வந்து நாலே ஸ்லோகத்துல இங்க சொல்றாரு குருப புராணத்துல இன்னும் பெருசா இருக்கும் உங்களுக்கு நிறைய அத்தியாயங்கள் கவர் ஆகும் சங்கேபதா ஆதிபனம் முதல்ல கொளுத்தருது அந்த கொளுத்தருதுங்கிறது எப்படி பண்றாருன்னா ஸ்வகாத்ரானாம் தன்னுடைய அங்கங்களை உள்முகாதிபிகி வேஷ்டயித்வா கொல்லிக்கட்டைகள் முதலியவற்றால் வற்றால் அப்படியே வேஷ்டயித்வா சுத்தி விட்டுட்டு அஹ் இல்லைன்னா வெக்கல்னால சுத்திட்டு அஹ் உள்முகாதிபிகி ஆதிபனம் கொள்ளிக்க கொளுத்தி விடுறது குவாபி சில இடங்களில் ஸ்வகிருத்தம் பரதோவாபி கிருத்தம் ஆத்ம மாம்ச அதனம் தானே வெட்டி அல்லது இன்னொருத்தர் வெட்டி தன்னுடைய மாம்சத்தை சாப்பிடுறது தானே ஜீவத்தச் ஆந்திர அபியுத்தாரை யமசாதனே சர்பவிக தம்சாத்தியை தசபிஹிச்ச ஆத்ம வைஷசம் வைஷசம் ஆத்ம வைஷம்னு தனக்கு ஒரு பீடை ஒரு துன்புறுத்தல் ஏற்படுகிறது அந்த துன்புறுத்தல் எப்படி ஜீவத்தக உயிரோட இருக்கும் பொழுதே அதாவது வென் யூ ஃபீல் தட் லைஃப் அப்படி நம்ம இவ்வுலகத்தை பொறுத்த வரையில் ஜீவனம் கிடையாது ஆனா நரக்கத்தை பொறுத்த வரையில் நம்ம வந்து சுவாசம் கிசம் அதெல்லாம் இருக்கு இப்ப சுத்திருட்டு பரிதாபியமாங்கிற பசி தாகத்தோட இருக்கக்கூடிய ஒருவண்ணுங்கிறோம் அப்ப அந்த தாகத்தெல்லாம் நம்ம வந்து அனுபவிக்கிறோம் இல்லையா இப்ப அதனால இங்க ஜீவதா உயிரோட இருப்பவன் இருக்கும் பொழுதே உங்களுக்கு யம சாதனை பொழுதே ஸ்வ கிருத்ரேகி இந்த நாய் வல்ச்சர் எல்லாம் இருக்கு கழுகு இவைகள்லாம் அப்படியே பிடிச்சு குடலை உருவறது வெளியில ஆந்திர அபித்தாரகா ஆந்திரனா குடலை பிடுங்குதல் அபி அபி உத்தாரகா வெளிப்பிடுங்குதல் விருஷ்டிக தம்சாத்யி தசத்பிகி ஆத்ம வைஷசம் கடிக்கும் வஸ்துக்கள் இருக்க கடிக்கும் விலங்குகள் என்னன்னா சர்ப்ப பாம்பு விருஷ்டிக தேள் தம்சன்னா ரொம்ப கொடும் கொசு ஈ இந்த மாதிரி அதாவது ரொம்ப ஷார்ப்பா பெரிய பெரிய ஈ எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மஸ்கிட்டோஸ் இவைகளினால் அல்லது இந்த ஆஹ் இதெல்லாம் இருக்கும் உம் பூச்சிகள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் தம்ச எததெல்லாம் கடிக்குமோ அததுக்கெல்லாம் தம்சன்னு பேரு அஹ் தசத்பிஹி கடிக்கும் இந்த ஆஹ் பிராணிகளினால் ஆத்ம வைஷேசம் தனக்கு ஒரு துன்புறுத்தல் ஏற்படும் இதை அடைகிறான் ஒரு மனுஷன் ஜீவத ஆந்திர அபியுத்தாரா சுருத்ரைஹி யமசாதனே சர்ப்பிஷ்டிக தம்சாத்தியகி தசத்பிஹி ச ஆத்ம வைஷேசம் கிருந்தன ரோதனம் அம்பு கர்த்த கிருந்தனம் அவயவசனம் அவயவமா அங்கம் அங்கமாக வெட்டுதலை அடைகிறான் கிருந்தனம் அப்படின்னா கட்டிங் ஆஃப் பார்ட்ஸ் பை பார்ட் பார்ட் பை பார்ட் கட்டிங் அதுக்கப்புறம் கஜாதிபியா பிதா ஆபனம் கஜ யானை முதலிய பெரிய பெரிய ஜந்துக்களினால் பிதாபனம் ஆபனம்னா அடைவது பிதுனா பிளப்பது சோ பிளத்தலை அடைகிறது அதுக்கப்புறம் இந்த ஜீவனுக்கு வேற என்ன நடக்கிறது கிரி ஸ்ருங்கேபியா பாத்தனம் பெரிய மலை உச்சியிலிருந்து இந்த தள்ளுறது ரோதனம் அம்பு கர்த்தயோகோ அம்பு கர்த்தம்னா ஜலம் பூரித்தமாக இருக்கக்கூடிய கர்த்த ஒரு ஓட்டை விச் மீன்ஸ் இந்த கிணறு குழி இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ஃபுல்லா ஜலத்தை போட்டு ஃபில் பண்ணி அதுல கொண்டு போய் மூச்சு முட்டை அமுக்கி விடுறது அதுதான் ரோதனம் பிராணரோதனம்னு அர்த்தம் அடைப்பது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது இது எல்லாமே வந்து கிருந்தனம் நடந்ததா இல்லையான்னு தெரியல ஆனா ஒவ்வொன்றும் பிரகலாதன் அனுபவிச்சான் அனுபவிச்சிருக்கான் யாஹா தாமிஸ்ரஸ் ஆனா அவன் அவனுக்கு விளைவித்தான் ஹிரண்ய கஷிப்பூ எதுவுமே நம்ம மனசுல அனுபவிச்சாதானே அது வந்து சரீரத்துல டிரான்ஸ்லேட் ஆகும் அது மனசுக்கு திருப்பி வந்து நமக்கு வந்து புரியும் மனசை எங்கேயோ கொடுத்துட்டாங்கும் பொழுது சரீரம் என்ன அனுபவிச்சாலோ அது மனசு அவனுக்கு அஃபெக்ட் பண்ணலங்கிறது தான் அந்த எபிசோடனுடைய இதுவே தாற்பயமே மனசு நம்ம வந்து செலுத்தணும் பகவானிடத்துல யா தாமிஸ்ர அந்த தாமிஸ்ராக ரௌரவாத்தியாக சாத்தனாக புங்கே நரோவா நாரீவா மிதகா சங்கேன நிர்மிதாக நரோவா நாரீவா ஒரு மனுஷியனோ இல்ல ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ பெண்ணோ மிதகா சங்கேன நிர்மிதாக யாத்தனாக ஒருவருக்கொருவர் அவ கெட்ட ஒரு உறவை தகாத முறையில் உறவு சேர்ந்து இருந்தால்னா அவர்கள் இந்த மாதிரி ஈஸ்வரனால நிர்மாணம் செய்யப்பட்ட யாத்தனாக நரக லோகங்களை புந்தே அனுபவிக்கிறார்கள் இதுதான் வந்து ரொம்ப கொடும் அஹ் பாபங்களை செய்யக்கூடியதுங்கிறோம் யாகா தாமிஸ்ர அந்த தாமஸ்ரௌரவாத்தியாகாச்ச யாத்தனாக நிர்மிதாக எந்த பாபம் பல பாபங்களை செய்யக்கூடிய பாபங்களை அனுபவிப்பதற்காக நிர்மிதாக நிர்மாணம் செய்யப்பட்டவைகளான யாத்தனாக லோகங்கள் அந்த லோகங்களுக்கெல்லாம் என்ன பேருனா தாமிஸ்ரன்னு ஒரு லோகம் அந்த தாமிஸ்ரன்னு ஒரு லோகம் ரௌரவ இந்த மாதிரி பல நரக்க லோகங்கள் இருக்கு அதாவது ஒரு பெரிய பாரத வருஷத்துல எப்படி நம்ம வந்து ஸ்டேட் ஸ்டேட்டா பிரிச்சிருக்கோமோ அந்த ஸ்டேட்ட கான்ஸ்டியூன்சி கான்ஸ்டியூன்சியா பிரிச்சிருக்கோமோ அந்த மாதிரி நரகத்திலயும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ரீஜனா பிரிச்சிருக்கார் இந்த தப்பு பண்ணா இந்த இடத்துல உனக்கு அனுபவிக்கணும் இதுக்கு இது இதுக்கு இதுன்னு ஒவ்வொரு ரூம் போட்டு அவர் கொடுத்துருக்கார் யமலோகத்துல அதுதான் ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு ஒரு பேரு இந்த நிர்மிதாக எவைகள்லாம் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கோ அவைகளை தாகா நரஹா நாரிவா மிதகா சங்கேன தகாத முறையில் ஒன்று கொன்று சேருவதனால் மனுஷியனோ ஒரு நரனோ அதாவது புருஷனோ ஸ்திரீயோ இதை பூங்கே அனுபவிக்கிறார்கள் யாஹா தாமிஸ்ர அந்த தாமிஸ்ரா ரௌரவாத்யாச்ச யாத்தனாக பூங்கே நரோவா நாரிவா மித சங்கேன நிர்மிதாக அத்தவ நரக இது மாதிரி யா யாத்தன வை நரக்கிய இஹாபி இப்ப இது என்னமோ எங்கேயோ தான் வந்து பார்க்காத ஒரு உலகத்துல இருக்குன்னு நம்ம நினைச்சுக்க வேண்டாம் சொல்ற நச்ச நேற்று அசம்பாவிதம் அத்திராபி திருஷ்யமானது நரகம் ஸ்வர்கம் அப்படின்னு விவகாரம் பண்றாளே ஜனங்கள் அத்தைவ நரகா ஸ்வர்கா இது ஹே மாதா பிரச்சதை ஹே மாதா அம்மா அஹ் இவ்வுலகிலேயே அத்தைவ இந்த உலகத்திலேயே ஸ்வர்க்கமும் நரப்ப நரக்கமும் இருப்பதாக கூறுகிறார்கள் பிரச்சதை யாஹா யாத்தனாக அவை நரக்கியா நரக்க லோகத்தில் என்னென்னெல்லாம் போக்கிடங்கள் யாத்த அப்படின்னாலே போதுன்னு அர்த்தம் யாத்தி செல்கிறான்னு யாதனானாலே எந்த லோகத்துக்கு செல்கிறார்களோ அது நாரக்யா யாத்தனாக போக்கிடம் டெஸ்டினேஷன்ஸ் அர்த்தம் சோ அஹ் யா நாரக்யா ஆஹ் யாத்தனாக இப்ப நான் வந்து வர்ணிச்சிருக்கேனோ அவைகளை இஹாபி உபலட்சிதாக இங்கேயும் நீ பாக்கலாம் பல பேர் வந்து யானையை விட்டு மிதிக்க சொல்றது இது வெட்டுறது இந்த எலக்ட்ரிக்யூஷன் எல்லாம் இருக்கும் இல்லையோ நமக்கு வந்து இன் இது இப்போ இருக்கிறது வந்து வி கன்சிடர் அவர் செல்ஸ் லிட்டில் பிட் மோர் வேணா வச்சுக்கலாம் ஆனா வேற விதத்துல துன்புறுத்துறவா மனுஷா வந்து மறைமுகமாக பண்றது இருக்கதான் இருக்கு உங்களுக்கு வந்து பழங்காலத்து ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்த்தேன்னா ராஜ தண்டனைகளினுடைய ஒரு விவரணங்களை பார்த்தா இது அத்தனையும் அங்க இருக்கு அது எல்லாத்தையும் பண்ணிருக்கோம் நம்ம ஹிஸ்டரியில அட் சம் பாயிண்ட் அவர் தியாதர் அதனால்தான் தான் நரகா ஸ்வர்க்கம் ஸ்வர்க்க சுகங்களும் வந்து இங்க வந்து பல விதங்கள் அனுபவிக்கலாம் இங்கேயே இருக்குன்னு சொல்றான் அதனால நரக்கத்துலதான் இந்த கொடுமைகள் இருக்குன்னு இல்ல அத காண்பிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கொடுமைகள் இவ்வுலகத்திலையும் இருக்கு ஏவம் குடும்பம் விப்ராணகா உதரம்பரகா ஏவவா விசிருஜிய இக உபயம் இது இந்த முப்பது ஸ்லோகங்கள்ல என்னன்னா ஒரு மனுஷன் குடும்பம் என்ன இந்த குடும்பத்தை வந்து தரிக்கிறான் அவன் வந்து இந்த குடும்பத்தை தாங்கிறானோ இல்லையோ ஏழாவது எட்டு ஏழுல இருந்து அஹ் பதினொன்னு வரைக்கும் சொல்லியிருக்காரத எப்படி அவன் அவனுடைய ஃபேமிலிய வந்து இது பண்றான்னு சந்தேகமான சர்வாங்ககா ஏஷாம் உத்வகன ஆதினா அப்படிங்கிறார் கரோதி அவிரதம் மூடகா துரிதானி துராசயகான்னு அந்த ஸ்லோகத்திலிருந்து இந்த அத்தியாயத்துல ஆரம்பிச்சு ஒரு நாலு ஸ்லோகம் சொன்னார் எப்படி ஒரு மனுஷன் குடும்பத்திற்காக என்ன பலவிதமான கொடுமைகளை செய்யறா துரிதானி ஆச்சாரத்தை கெடுதல்களை செய்யறா ஏவம் குடும்ப விப்ரானகா இந்த மாதிரி கெடுதல்களை செய்து தன்னுடைய குடும்பத்தை தரிக்கக்கூடிய ஒருவன் இருந்தான்னா அவன் அதுக்கப்புறம் உதரம்பரா வயத்துக்காக நாய் மாதிரி பலவாளுடைய அஹ் அவமானத்தை கேட்டுட்டு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்றது இல்லையா எல்லாரும் அவனை பார்த்து எப்படா போப்பறா எப்படா போறான்னு அவனை வந்து பாத்துட்டு இருக்கா இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து எதுக்கு அந்த வயத்தரூபிக்கிறதுக்காக தானே பண்ணக்கூடிய காரியங்கள் சோ இது ரெண்டுமே ஒண்ணு தேகத்தை சம்ரக்ஷணம் பண்றது இன்னொன்னு குடும்பத்தை சம்ரக்ஷணம் பண்றது ஆனா இது ரெண்டும் நிலைச்சு நிக்க போறதோ இல்ல விசிறிய இக உபயம் இங்கே இவ்வுலகத்திலேயே அந்த ரெண்டுத்தையுமே விட்டுட்டு அதுதான் யாத்தனாதே ஆரம்பிச்சது இந்த உலகத்திலேயே இந்த தேகத்தை விட்டுட்டு இந்த உலகத்திலேயே பூமியிலேயே இந்த குடும்பத்தையும் விட்டுட்டு பிரேத்திய மரணத்தை அடைந்து அந்த வேற தேகம் அதுக்கு வந்துடுறது அந்த சுகங்களையோ சொர்க்க சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு வேற தேகம் நரக்க சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு வேற தேகம்னு வேற தேகம் வந்து விடுறது வேற இந்த மாதிரி நம்ம வந்து சாப்பாடு தண்ணும் போட்டு அங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அதுக்கு வந்து நம்ம நல்லது பண்ணணும் அங்கேயும் நம்ம போகக்கூடாதுன்னு இருந்ததுன்னா அதுக்கு வேற விதமான ஒரு பிரயாசம் பண்ணி பதப்பட்டுக்கணும் இந்த உலகத்திலேயே அதனால உபயம் இவ்வுலகத்திலேயே ரெண்டுத்தையும் விட்டுட்டு தேகத்தையும் விட்டு குடும்பத்தையும் விட்டு பிரேத்திய வேறு உலகத்திற்கு சென்று பரலோகம் சென்று தற்பலம் ஈதிருஷம் பும்த்தேங்க ஈதிருஷம்ங்கிறதுதான் இத்தனை நேரம் நம்ம பார்த்த ஸ்லோகங்கள் இருபதுல இருந்து இருபத்தெட்டு வரைக்கும் பார்த்தோமே இந்த மாதிரி பலனை அவன் அனுபவிக்கிறான் எப்படி அவன் குடும்பத்தை வந்து மோசமான ஒரு காரியங்களை செய்து குடும்பத்தை தெரிச்சான்னா

இந்த அவா சொன்னா இவா சொன்னா அதனால நான் காரியம் பண்ணேன் இவன் என்னோட கூட நின்னு இருந்தானே இதெல்லாம் அங்க வேலைக்கு ஆகாது ஏகா பிரபத்தியதே தனி ஆளா நம்ம அந்த அந்த இருட்டு உலகத்துக்கு போறோம் நரக்கத்துக்கு போறதுக்கு கூட செட்டு சேர்த்துட்டு போக முடியாதுங்க நம்ம என்ன பண்ணிருக்கோங்கிறது நம்ம கான்சியன்ஸுக்கு தெரியும் அதனால நம்மளுடைய காரியங்களுக்கு நம்ம தான் அனுபவிப்போம் கூட அவனும் பண்ணானே அவன் தனியா அனுபவிச்சுப்பான் அவன் தனியா போய் அனுபவிச்சுப்பான் அது வேற கணக்கு வேற யோல்யோ ஒத்தத்திற்கு எக்ஸல் ஷீட் வேற தானே அக்கவுண்ட் வேற தானே சேவிங்ஸ் அக்கவுண்ட் என்ன ஜாயிண்ட்ல நீங்க வந்து காரியம் பண்ணாலும் கடைசில வந்து ஐதராறு தான் அந்த இடத்துல அதெல்லாம் வந்து சேர்ந்தெல்லாம் அங்க போகவே முடியாது நமக்கு ஏகஹா பிரபத்தியத்தை துவாந்தம் ஹித்வாயுதம் கலேவரம் இந்த கலேவரத்தை விட்டு விட்டு இந்த சரீரத்தை விட்டுட்டு இதம் கலைவரம் சரீரம்னு அர்த்தம் இந்த சரீரத்தை இங்கேயே விட்டுவிட்டு இந்த கலேபரத்தை நம்ம வந்து எப்படி தரிச்சுன்னு இருந்திருக்கோம் இத்தனை நாள்னா பூத துரோகம் அந்த பல பிராணிகளுக்கு ஒரு ஹிம்சையினால் எந்த ஒரு தேகத்தை நம்ம தரிச்சோமோ அந்த தேகத்தை ஹித்வா இந்த இந்த இதுலேயே அந்த இந்த உலகத்திலேயே அந்த தேகத்தை விட்டு விட்டு குசலே தர பாத்தேயா துவாந்தம் பிரபத்திய ஏகாசன்னு துவாந்தம் பிரபத்தியை இது என்னன்னா ஆஹ் குசலே தர குஷலாத்து இதரத்து பாபம் ததேவ பாத்தேயம் போக்கியம் பாத்தேயம்னா வழிக்கு நம்ம வந்து சாப்பாடு எடுத்துன்னு போறோம் எடுத்துட்டு பாக்ஸ் அதுக்கு வந்து வந்து இதமாக இருக்கக்கூடியது அதாவது வழியில சாப்பிடக்கூடியதுன்னு அர்த்தம் இந்த குஷல இதரது பாபம்தான் அதாவது குஷலன்னா நன்மை குசல இதரது நன்மையை காட்டிலும் வேறுபட்டது அதாவது பாபங்கள் அந்த பாபம்தான் நமக்கு வந்து அனுபவிக்க வேண்டிய விஷயம் அப்படி இருக்கக்கூடிய ஒருவனாக பாபத்தை மாத்திரம் அனுபவிக்கிறான் சொர்க்கத்துக்கு போனா புண்ணியத்தை மாத்திரம் அனுபவிக்கிறது நரகத்துக்கு போனா பாபத்தை மாத்திரம் அனுபவிக்கிறது பாப செயல்களினுடைய விளைவுகளாக இருக்கக்கூடிய அந்த பாபத்தை அனுபவிப்பது பூமியில ஒண்டிதான் ரெண்டுத்தையும் போக்குறதுக்கு நமக்கு வழி ராமகிருஷ்ண பரபாம் சொன்ன மாதிரி இப்ப நரக்கத்துல எப்படி இருப்பா சொர்க்கத்துல எப்படி இருப்பான்னு எல்லாம் என்ன கேட்டு இருக்காது இங்க வந்து நம்ம வந்து போக்க முடியும் அதுக்குண்டான வழி இந்த பூமியில தான் இருக்கு இத பத்தி தெரிஞ்சுட்டா போருமே நமக்கு அப்படின்னு ஆஹ் தர்மேன பாபம் அப்ப வளக்கிறதுன்னு அர்த்தம் புஷிங் அவுட் அப்படின்னு அர்த்தம் அது இந்த பூமியில தான் முடியும் குஷலேதர பாத்தேயா பாபத்தையே வந்து அனுபவிக்கும்படியாக ஒரு ஒரு நிலைமையை அடைந்து ஏகசன்னு ஒரே ஒருவனாக இருந்துண்டு துவந்தம் பிரபத்தியதே இருளை அடைகிறான் இருள்னா இந்த இடத்துல நரக்கத்தை அடைகிறான் அதுக்கப்புறம் அந்த அதுக்கு அவதாருக்கு என்ன வைக்கிறாருன்னா பாபார்ஜிதம் தனம் புஞ்சதே பகவகா பாபத்தினால அனுப இப்ப நான் வந்து என்னுடைய குடும்பத்தை தரிக்கிறதுக்காக தானே இந்த பாப்பத்தை செஞ்சு நான் இந்த பைசாவை நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அது அந்த சம்பாத்தியத்தை அனுபவிக்கிறவா என் குடும்பம் பூரா இருக்காளோ இல்லையோ அவளுக்கும் பாபம் வருமோ இல்லையோங்கிறதுக்காக இந்த கேள்வி கர்த்தாயேவ நரக்கம் வியாதிங்கிற அவன் அனுபவத்தை அவன் அனுபவிக்கிறாங்கிறதுக்கு வந்து அதுக்கு வேற ஒரு ஒரு கர்ம பலன் பிணையுமோ இல்லையோ நல்லதா அனுபவிக்கணுங்கிறது சோ ஷேர் இன் திஸ் அவன் வந்து சரி சரி நீ பண்ணுன்னு சொன்னா அப்போ அதுக்குண்டான ஒரு பலன் வேற விதமா போகும் அதை அனுபவித்தான் நமக்கு கர்ம ககனா கர்மனாம் கதி க கர்மாவனுடைய கதி வந்து என்னதுன்னு நமக்கு தெரியாது ஏக பிரபத்தியாந்தம் ஒரே ஒருவனாக தனியாளாக நரகத்தை அடைகிறான் எப்படி எப்படிபரம் இந்த சரீரத்தை விடுகிறான் எந்த துரோகேன பூதங்களுக்கு வந்து ஒரு துரோகத்தை செஞ்ச பிராணிகளுக்கு துரோகத்தை ஹிம்சையை செய்து எந்த ஒரு தேகம் பரிகா பரிபாலிக்கப்பட்டதோ அந்த தேகத்தை விட்டுட்டு குசலேதர பாதேயா பாபத்தை மாத்திரம் அனுபவிக்கும் ஒரு ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு தனியாக அவன் நரக்கத்திற்கு செல்கிறான் ஆசாதிதம் சமலம் நிறைய புவான் தைவேர்து குடும்ப போஷஸ்ய ஹிருத வித்தக இவ ஆத்துரஹா இந்த மனிதன் ஒரு இந்த மனுஷன் புமான் என்ன பண்றான் ஹிருத வித்தக ஆத்துரா இவ ஒரு ரோகி கஷ்டப்படுறான் அவன் இடத்துல இருக்கக்கூடிய பைசா பிடுங்கப்பட்டு யாரோ ஒருத்தன் திருடின்னு போயிட்டான் அப்படின்னா தன்னுடைய ஒரு ஒரு நிலைமை ரொம்ப வந்து ஒரு ஒரு வருத்தத்தக்க நிலைமையில இருப்பான்னு அதே போல இங்க இவனும் என்ன ஆறுதுன்னா தயவேர ஆசாதித்தம் சமலம் நிறைய குடும்ப போஷசிய கிருத்தே ஆசாதித்தம் சமலம் நிறைய பூத்தே நிறைய நரக்கத்தில் இவன் என்ன பண்றான் தெய்வேன ஆசாதித்தம் சமலம் தெய்வத்தினால் கொடுக்கப்பட்ட ஈஸ்வரனினால் கொடுக்கப்பட்ட பாபத்தை ஈஸ்வரனால் அனுபவிக்கிறான் அந்த பாபம் எப்படி அவனுக்கு வந்திருக்குன்னா குடும்ப போஷசிய சமலம் குடும்பத்தை போஷணம் செய்வதற்காக அவன் செய்த பாபத்தை துக்கத்தை பலவிதமான துக்கத்தை தெய்வத்தினால் இன்று பேன்ஸ் ஷீட் ரிசால்வ் பண்றதுக்காக அவர் வந்து கிரெடிட் டெபிட் பார்த்து போட்டிருக்காரு இன்னைக்கு பகவான் தெய்வேன ஆசாதிதம் தெய்வத்தினால் ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்ட ஈஸ்வரேன பிராபிதம் ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்ட அந்த குடும்ப போஷணசிய சமலம் குடும்ப போஷணத்திற்காக அவன் என்ன ஒரு பாபத்தை செய்தானோ அந்த பாபத்தை புங்கே அனுபவிக்கிறான் எது போல பணம் வரி கொடுத்துட்டு ரொம்ப வருத்தப்படுறானோதான் அந்த மாதிரி அதான் இவ்வுலகத்திலும் இருக்கு அவ்வுலகத்திலும் இருக்குங்கிற வித்தியாசமே கிடையாதுன்னு தயவேன ஆசாதித்தமலம் நிறைய போஷசிய ஹிருத வித்த இவ ஆதுரா கன்க்ளூஷன் கேவலேனஹி அதர்மேன குடும்ப பரண உற்சுகா யாதி ஜீவக அந்த தாமிஸ்ரம் சரமம் தமசகா பதம் வெறும் அதர்மத்தையே செ தன்னுடைய குடும்பத்தை குடும்பத்தை போஷிக்கணும்னு ஒரு உற்சாகத்தோட ஒருவன் வெறும் அதாவது குடும்ப போஷணம் பண்ணணும் ஆனா தர்ம வழியில தர்ம பாப்பம் அப அபனோதனம் அப்போ அதர்ம வழியில குடும்பத்தை தரிப்பவன் அதில் உற்சாகம் கொண்டவன் உற்சுகான ஈடுபட்டவன் வெறும் அதர்மத்தினாலேயே பண்ணணும்னு பாக்குறான் அவன் அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் தமசகா சரமம் பதம் அந்த தாமிஸ்ரம் யாதி தமசகா நரக்கத்தினுடைய சரமம் பதம் கடைசி ஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த தாமிஸ்ரன்னு ஒரு நரக்கம் ஒரு ரீஜன் அந்த இடத்துக்கு போய் விழறான் யாதி அதஸ்தாத் நரலோகசிய ய கிரம சமனும புன அவிர அந்த அதாவது நரக்கத்துலையே பல ரீஜன்ஸ் போய் மோஸ்ட் இன்டீரியர் லாஸ்ட் அந்த அந்ததாமிசிரம் அதாவது அந்தனாலே இருட்டு கண்ண தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு குருட்டு ஒரு லோகத்துக்கு முதல்ல அதுக்கப்புறம் ஒவ்வொரு லோகமா தாண்டி 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 மேல வரணும் அந்த பாபங்கள் எல்லாம் ஒவ்வொரு லோகத்துலயும் கழித்து கழித்து அதுக்கப்புறம் அத்த ஆவிரஜயத்து புனகா ஆகச்சதி நர லோகத்திற்கு திருப்பியும் வருகிறான் சோ அதஸ்தாத்து கீழே நரலோகசிய அதஸ்தாது மனுஷிய தேகத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய யாவத்தீகி யாத்தனாதய என்னென்னெல்லாம் யாத்தனா என்னென்னெல்லாம் லோகங்கள் உண்டோ யாவத்தியாத்தனாக சந்தி எந்தெந்தெல்லாம் உண்டோ இதுக்கு வந்து ஸ்வ சூக்கராதி யோனையா தாகா சர்வாக கிரமேண சம்பிராபியங்கிறார் அந்த அதுலேயே வந்து ஒவ்வொரு தேகத்தை அடைந்து ஒவ்வொரு தேகத்தையும் அதை தாண்டி 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 சமனுக்ரம்ய தாண்டி பல தேகங்களை எடுத்து பல ஜன்மாக்களை எடுத்து இதெல்லாம் அந்த லோகங்களையும் தாண்டி உங்களுக்கு ஏன்னா நாயா பிறந்து அந்த பிறப்புக்கு உண்டான விஷயங்களை இவ்வுலகத்துல அனுபவிச்சு அதுக்கப்புறம் நரகத்துக்கு அந்த நாய் தேகத்தோட திருப்பி போயே அந்த பாபங்களையும் கழித்து இருக்கே எத்தனையோ நம்ம பண்ணலாம் ஒவ்வொரு ஒப்பொரு ஜென்மாவளியும் அதெல்லாம் தாண்டி வரிசையாக அந்த ஜென்மாக்களையும் தாண்டி புனகா மறுபடியும் சுச்சிகி பூத்வா சுச்சி சன்னு அப்போ போகேன கஷீண பாபகா இதெல்லாம் அனுபவிச்சதுனால அவனுடைய பாபத்தினுடைய பேலன்ஸ் ஷீட்டு ஆயிடுச்சு குறைஞ்சிருக்கு குறைஞ்சதுனால இப்போ அவனுக்கு சுச்சிகை பூத்வா இப்ப பாபம் அற்றவனாக புல் பாபம் கழியல்ல இந்த ஜென்மாவை எடுக்கணுங்கிற ஒரு பிராரப்த கர்மா வசத்தினால அவனுக்கு இந்த மனுஷ ஜென்மா வரணுமே அது அடைகிறான் ஆஜயத்து அப்படின்னா புனகா நரத்துவம் பிராப்னோதி இத்தியர்த்த அப்படி இந்த நரக்கத்தினுடைய ஒரு விவரணங்களை சொல்லி மறுபடியும் இந்த ஆஹ் நரலோகத்திற்கு வரான்னு சொல்லி முடிக்கிறார் கபிலர் இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமாசியம் திருத்தீயஸ்கே காபில உபாக்கியானே கர்ம நாம வந்து துஷ்ட கர்ம விபாக்கிரிசோட விபாக்கெயல்களினுடைய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ஏற்படுறதுன்னு சொல்றீஷா எஸ் வதனே லக்ஷ்மி எஸ்சி எஸ் அஸ்தே ஹிரதம் பிரசிம் அஹம் வந்து குடும்பத்துக்கு வேண்டி புருஷன் தானே பண்றான் அப்ப நமக்கு எல்லாம் அதை வராது இல்லையா அதுதான் சொல்றாரு நம்ம நம்மளுடைய கடமை என்ன அட்வைஸ் பண்றது நம்ம வந்து சரியா அட்வைஸ் பண்ணிட்டோம்னா சரி நம்ம அந்த பைசாவை அனுபவிக்கணும்னு நமக்கு வந்து புண்ணியத்துல இருந்ததுன்னா பேலன்ஸ் ஷீட்ல நம்ம வந்து அதை அனுபவிப்போம் அத தெரியலையே நம்ம சொல்லியும் இவன் கேட்கலங்கிறது இருக்கோம் அந்த இடத்துல இந்த சோபனத்துல வந்து சொல்றாங்க கல்லனுக்கு கல்லன் ஒருத்தன் திருடின வந்து வேடன் எடுத்துட்டு போறான் அப்போ வேடன் எடுத்துட்டு போனா அவனோட ஒய்ஃப் சொல்றான் நம்ம இந்த பணத்தை வச்சுட்டு தான் நமக்கு ஆகாது நம்ம தான தர்மம் பண்ணலாங்கிறார் அப்படி தான தர்மம் பண்றது நாரதர் வந்து சொல்றார் இந்த பணத்துக்குடையவர்களுக்கு தான் புண்ணியம் போய் சேரும் சொல்லிடுறாரு அப்போ பாவம் செய்த அவனோட பணத்தை எடுத்துட்டு ஒருத்தன் வந்து பாவம் பண்ணி அவளுக்கு வந்து சேருமா இது டிபென்ஸ் ஆன் பாபம் பாப பணத்தை வாங்குறவனுக்கு அது பாபத்துனால வந்த பணமா இல்லையான்னு அவனுக்கு கான்சியஸ்னஸ் இருந்து அவன் அதை வாங்கிக்கிறானா வாங்கலையா அதானே சொல்லுவ நீ பண்ண பாவம் வந்து உன்னோட இதுக்கு தேவை கலத்துற வாழ்க்கை சேருமா என்னன்னு கேப்பாரு ஆமா இல்ல அதுதான் சொல்றது என்னன்னா மனசளவுல நம்ம இப்ப வந்து ஒருத்தரோட பணத்தை அது எப்படி சம்பாதிச்ச ஒரு வாங்கிக்கிறோம்னாச்ச நம்ம வாங்கிக்கிறோமா இல்லையா அதுக்காக தான் வந்து ஒரே லைன் கனா கர்மனோ கதி எந்த எது எப்படி ஆக்ட் ஆறுது ஏன்னா மனசா வாச்சா கர்மனான்னு நம்ம வந்து மனசு வாக்கு கர்மா செயல் மூணு நாள நம்ம வந்து பண்ணக்கூடிய செயல்கள் அது எது இப்ப செயல்பூர்வகமாக நல்லதா இருக்கலாம் மனசு பூர்வகமாக என்ன வாழ்த்தணும் எனக்கு இது நல்லது கிடைக்கணும் இல்ல நாளைக்கு இருந்து நான் வந்து ஒரு ஒரு பிரதிபகாரத்தை எதிர்பார்க்கலாமோ இல்லையோன்னு நினைச்சுட்டு ஒருத்தன் கொடுத்தான்னா அந்த இடத்துலயே கா காணாச்சே அதுக்கு புண்ணியம் அது எத்தனையும் இன்வால்வ்டா இருக்கு

நமக்கு நமக்கு இந்த கவலையே இல்லையே நம்ம பேசுறோம்னே தெரியல நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை இல்லாம தானே இருக்கோம் ஆயிடும் அப்படி இல்ல அதாவது நமக்கு இருக்கு நமக்கு இல்லைங்கறத விட இது வந்து ஏதோ ஒரு விதத்துல இட் குட் கிரீப் இன்டோன்ட் நோ இப்பவே நம்ம வந்து நம்மள வான் பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா சி இப்ப அந்த அந்த சிஸ்டம் அதுக்காக தானே வரக்கூடாதுங்க எப்ப வேணாலும் விலகிடலாம் மூலியம் அந்த பாதையில இருந்து ஒரு கணம் நமக்கு வந்து பரலோக பயம் இல்லைன்னா தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் ஸ்லிப்பிங் இது நமக்கு தெரியறது வந்து கட்டாயம் அவசியம் அப்ப அது நமக்கு சாவதானம் ஆயிடுமே

பகினி இத படிக்கிட்டே பயமா இருக்கு பரமபுத சோப்பாட படிக்க சந்தோஷமா இருக்கும் சீக்கிரம் இதை தாண்டணும் தாண்டி வருவோம் அதுக்கு